ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் மதியானத்துலேருந்து என்ன செய்ய போகிறேன்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து மதியம் என்ன சமைக்க போகிறேன்னா, வத்தல் குழம்பு வச்சு கேரட் பீன்ஸ் பொரியக்க போகிறேன். அதோட பீக்கங்காயை வந்து சுட்டு துவையில் அரைக்க போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல உலை வச்சுக்கிறேன், வெங்காயம் இந்த கல்லி அரைஞ்சிக்கிறேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் இருக்குது, சின்ன வெங்காயம் இல்லை எங்கள் வீட்டில். அதனால் வந்து நான் பெரிய வெங்காயம் அரைஞ்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மெலிசாக அரிஞ்சுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக அரிஞ்சுக்கிறேன். இங்கே ஊரில் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க, அதனால குழந்தைங்களாம் வந்து கேரம் போர்டு விளையாடுறாங்க. அக்ஷயா, என்னையா பண்ணுற? உன் பேர் என்ன? அம்மே, இங்கே பாரு என்ன, உன் பேர் என்னையா? சிரி, பேர் என்ன? கூப்பிடு தர்ஷினின் பேரு. உலை கொதிஞ்சிருச்சு, அரிசி போடுறேன். தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஐயப்பமலைக்கு தானே? ஐயப்பம். சரி, ரொம்ப நன்றி. எப்போ வந்தாங்க ஊர்ல இருந்து? எத்தா வந்தான், நான் நேற்று வரலான் இருந்தேன். நல்லா போத அங்கே பூவரசி வீட்டுலேருந்து எல்லாம் கொடுத்து விட்ருக்குறாங்க. அவங்க தம்பி பழம்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐயப்பன் கோயிலில் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற கோயிலேருந்து பிரசாதம் வந்துருச்சு, சந்தோஷம். பஞ்சாமிரதம் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள். அம்மா யார் வீட்டம்மா கொடுத்தாங்க? பூவர் சென்னி வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கார்த்தி அம்மா வீட்டிலேருந்து? கார்த்தி அம்மா வீட்டிலேருந்து. அம்மா எனக்கு கொடுக்கோயாக்கா, பூவர் சென்னி நிற்கிறத பாரு. பீக்கங்காய் துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து பீக்கங்காய் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, அதனால் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து அந்த சோறு இருக்காது. அதனால் வந்து இதை நான் சுட்டு அரைக்க போகிறேன். வதக்கியும் அரைக்கலாம். அந்த வீடியோ நான் இன்னொரு டைம் போடுறேன். இப்போ நான் வந்து சுட்டு துவையல் அரைக்கிறேன், சுட்டுக்கிறேன் அடுப்பில். அடுப்பு இல்லாதவங்க கேஸில் சுட்டுக்கலாம். இந்த கோழி எப்படி நிற்கிது பாரு, வெக்கே அரிச்சிட்டு. சண்டை கோழி இல்ல, பொட்ட எங்கம்மா காணா? சாப்பாடு வெந்துருச்சு, வடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மட்டும் சுடணும். ஓரளவு இந்த சைட்லாம் சுட்டாச்சு. சுட்டா அப்படியே பீக்கங்காய் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இன்னும் இந்த ஒரு காய் மட்டும் சுடணும். ஓ, கண்ணு போதா? என் கண்ணுக்கு தானே வருது. ஒரு பீக்கங்காய் சுட்டாச்சு, நல்லா சுருங்கி கலர் மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோதான், இதை சுட்டாச்சு. இன்னும் ஒரு பீக்கங்காய் மட்டும் இதுவும் வெந்தாச்சு. அடுத்து இது மட்டும் இருக்குது. இது வெந்தோடனே இதை வந்து சும்மா ஒரு கழுவு கழுவிட்டு துவையல் அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுவும் கொஞ்சம் சுருங்கிருச்சு, இது மட்டும் இன்னும் கொஞ்சம் சுருங்கலை, ஏன்னா பெருசாக இருக்கனால. வத்தல் குழம்புக்கு வந்து இது வந்து மணத்தக்காளியோட வத்தல். நேற்று தான் வந்து இங்கே வீட்டுக்கு வாசப்பள்ள வந்தவங்க விற்றாங்கன்னு சொல்லி அம்மா ரெண்டு பாக்கெட் வாங்கினாங்க. அதில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். Thank you.
நல்லா பொரிஞ்சிருச்சு. போட்ட உடனே இப்ப இதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததையும் போட்டு இதையும் எடுத்துக்கிறேன். அதே சட்டியே வச்சுட்டேன். இது வந்து கால் டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், வெந்தயம், எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கிறேன், 10 பல்லு. அது போட்டனே அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு அதையும் ஒரு கிண்டி கிண்டிட்டு, அடுத்து இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூளும், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கள்ளி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அந்த கள்ளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்து புளி கரைசல் ஊத்திக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போறேன். அதுக்காக கேரட்டையும் பீன்ஸையும் அரிஞ்சுக்கிறேன். குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு. குழம்பு கொதிஞ்சிச்சு. இப்ப நான் தேங்காய் பால் ஊத்திக்கிறேன். அடுத்து மணத்தக்காளி, அந்த விதை வறுத்து வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து கொட்டிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இறக்கிக்கிறேன். அடுத்து கேரட் பீன்ஸ் செஞ்சுக்கிறேன். தட்டி வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சிருக்கேன். அந்த பச்சை மிளகாயை போட்டேன். பச்சை மிளகாய் வெடிச்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து கேரட் பீன்ஸ் அரைஞ்சி கழுவி இருக்கு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். சாம்பார் வச்சா சாம்பார் சப்புன்னு இருக்கும், அதனால் வந்து காரமாக சாப்பிடுவாங்க. வத்தல் குழம்பு வச்சனால அது வந்து கொஞ்சம் காரமாக புளிப்பாக இருக்குமா, அதுக்கு வந்து இந்த கேரட் பீன்ஸு, பீட்ரூட்டு இது மாதிரி செய்யணும். அதனால் அன்றைக்கினா கேரட் பீன்ஸு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சம் 1/2 வேக்காடு வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேரட் பீன்ஸுக்கு வந்து தேங்காய் துருவல் போடணும், அதனால் நான் தேங்காய் துருவிக்கிறேன். கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன். அதை எடுத்து கொட்டி கிண்டிக்கலாம். அதுதான் கேரட் பீன்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாம் சமையலாம் முடிச்சிட்டேன். அடுப்பு சும்மா போகுது, அதனால் நேற்று வச்சு சாம்பார் முள்ளங்கி போட்டு சாம்பார், அதனால் நான் அதை சூடு பண்ணிடுறேன். பீகா துவையல் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 10 வரமிளகாய், 10 பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி. இப்போ நான் அரைச்சிக்கிறேன். வரமிளகாய் வச்சு அரைச்சிக்கிறேன்.
அரை மிளகா அரைச்சிட்டேன், அடுத்து பூண்டு வச்சுக்கிறேன், பூண்டு அரைச்சிக்கிறேன், அடுத்து பூண்டு வரமிளகா அரைச்சிட்டேன், அடுத்து வந்து பீகங்காய் வச்சு அரைச்சிக்கிறேன். ஓரளவு அரைச்சாச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சோண்டு புளியும் வச்சு அரைச்சிக்கிறேன். அவ்வளோதான் அரைச்சாச்சு, நல்லா நேவாக அரைச்சிட்டேன், அடுத்து இறக்கி வலிச்சுக்கிறேன். துவையல் ரெடி ஆயிடுச்சு, இப்போ அடுத்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி மாமா இருக்கு சோறு குழம்பு? நல்லா இருக்கு பிரியங்கா, அத்தை குழம்பு நல்லா இருக்கு, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அத்தை குழம்பு துவையல் வதக்கி அரைச்சா சிகப்பா இருக்கும் மாமா, இது சுட்டு அரைச்சனால அப்படி துவையல் கருப்பா இருக்கு, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. எங்கள் பைப்பில் வந்து ரெண்டு நாளாக தண்ணி வரல, இன்னைக்கு தான் தண்ணி வந்திருக்கு, அதனால் தண்ணி சீக்கிரமாகவே வந்துருச்சு. ரெண்டு நாள் தண்ணி வரனால எல்லாத்தையும் கழுவி விலைக்கு பிடிக்க போகிறேன் தண்ணி. இது வந்து குடிக்க ரெண்டு குடம் ஒரு தவளை வந்து பிடிச்சிக்குவேன், அதனால் இங்கே வந்து பைப்பில் வந்து தண்ணி பிடிக்கிறேன். இந்த குடம்லாம் வந்து வீட்டில் இங்கே வெளியில் பிடிச்சி வச்சுக்குவேன், பாத்திரம் விளக்குறதுக்கும் வாசலுக்கு சாணி தெளிக்கிறதுக்காக, ரெண்டு நாளாக தண்ணி வராததுனால நான் குடத்தெல்லாம் விலைக்கு பிடிக்கிறேன்.
குடிக்கிறதுக்கு மட்டும் இங்கே வந்து பிடிச்சிக்குவேன், மீதி எல்லாம் ஓஸ் போட்டு தான் அங்கே பேரில் டப்பெல்லாம் ரொப்பிக்குவேன், அதில் நான் ஓஸ் போட்டு தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஆமாம்மா, டெய்லி நம்மளும் காய வச்சு இப்படியே நமத்து போயிருந்துச்சு, இப்போ காயப்பட்டால் இன்றைக்கி மழை வருது, எடுத்து வைங்க, நாளைக்கு எப்படியாவது அரைச்சிடணும். பொங்கலுக்கெல்லாம் மிஷின்லாம் லீவ் விட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஆ, வீட்டு சாமி கும்பிடணும் பொங்கலுக்கு. அப்பாய் வந்து வத்தல் காய போட்டிருக்காங்க, கொத்தரை வத்தை இன்னும் ஓரளவு காஞ்சிருச்சு, இன்றைக்கி வெயில் சரியாக அடிக்காததுனால கம்மியாக தான் காஞ்சிருக்கு, நாளைக்கு ஒரு தடவை காஞ்சிச்சுன்னா கொத்தரவத்தல் ரெடி ஆயிடும். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை தூருது, தண்ணி பிடிச்சிருச்சு. கோழிகளா வரும், அதனால வந்து தண்ணிய வந்து மூடி வச்சுக்கோ. மத்தியானத்துல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், தண்ணியும் பிடிச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.